ஹாய், ஹலோ, வெல்கம் டு தமிழ் செய்தி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரஜினியோட வீட்டில் ஒரு மகிழ்ச்சி நிலவுதுங்க. அதுக்கு காரணம் வந்து அவரோட ரெண்டாவது மகள் சௌந்தர்யாவுக்கு மீண்டும் திருமணம் அப்படிங்கிறது தான். அந்த திருமணத்தோட புதிய அப்டேட் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். பெரிய தொழிலதிபர் வீட்டு மகனான அஸ்வினை வந்து சௌந்தர்யா வந்து காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப கிராண்டாக நடந்த இந்த திருமணம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே விவாகரத்தில் தான் வந்து முடிஞ்சு. ரொம்ப ஆசையாசையாக வளர்த்த மகளோட கல்யாண வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம தலைவர் ரஜினிக்கு ஏகப்பட்டமான கஷ்டம், இடையில அதனால வந்து தடுமாற்றம், கோபம், தவறான சினிமா முடிவுக்கு எல்லாமே அவங்க டைவர்ஸ் வந்து ஒரு காரணம்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் விவாகரத்தான சௌந்தர்யாவோட பர்சனல் வாழ்க்கையை பத்தி நிறைய நெட்ல இன்டர்நெட்ல வந்து வெளிவந்து ரஜினியை வந்து ரொம்ப வருத்தப்பட வச்சுது. என்ன உலகண்டா இது, என்ன மனுஷங்க இவங்க, இப்படி எல்லாம் பேசுறாங்களே அப்படின்னு ரஜினி ரொம்ப வருத்தப்பட்டாரு. இதனால சௌந்தர்யாவுக்கு கண்டிப்பா ரெண்டாவது திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலைக்கு வந்தார். இந்த நிலையில தான் சென்னையை சேர்ந்த பெரிய மருந்து நிறுவன உரிமையாளர் வணங்காமுடியோட மகன் விசாகனை வந்து சௌந்தர்யா காதலிச்சு வர்றாங்க அப்படிங்கிற நியூஸ் அவரோட காதில் விழுந்தது. ஒரு வகையில் அவருக்கு சந்தோஷம் அப்படின்னாலும் ரஜினிக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. மகளே முடிவு செய்த முதல் திருமணமும் இந்த மாதிரி டைவர்ஸில் போய் முடிஞ்சிருச்சு, அது மாதிரி இந்த திருமணமும் தப்பாக முடிஞ்சு விடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணம். இதனால் பையன் வீட்டோட பின்புலத்தை ஆராய்ஞ்சார். பண விஷயத்தில் மிகப்பெரிய குடும்பம் அப்படின்னாலும் அதை மட்டும் பார்க்க முடியாதுல்ல, மற்ற விஷயங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பையனோட குடும்பத்தோட பூர்வீகத்தை அலசிய போது அவங்க வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூளுரை அடிப்படையாக கொண்டவங்க அப்படின்னு ரஜினிக்கு தெரிய வந்தது. கோயம்புத்தூரில் மிக மிக முக்கியமான மனிதர்கள் வட்டாரத்தில் நம்ம தலைவர் ரஜினிக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது. ஆனால் அவங்க மூலயமா இந்த விஷயத்தை வந்து டீல் செய்ய விரும்பாத ரஜினி வந்து நேராக ஃபோன் போட்டது நம்ம கோபக்கார செல்ஃபிக்கு தான். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம சிவகுமார் சாருக்கு தான். அவர் யார், சிவகுமாரோட சொந்த ஊர் பார்த்திங்கன்னா விசாகன் குடும்பத்தோட சொந்த ஊரான சூலூரில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிற காசிக்கவுண்டம்புதூர் அப்படிங்கிறது தான். இப்போவும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது சிவகுமார் வந்து தன்னோட ஊருக்கு குடும்பத்தோடு போயிட்டு வர வழக்கத்தை வச்சிருக்காரு. எல்லா விஷயங்களையும் நேர்மை துல்லியத்தை எதிர்பார்க்குற சிவகுமார்கிட்ட சொன்னாதான் சரியான தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறது ரஜினியோட எண்ணம். அதனால சிவகுமார்கிட்ட விஷயத்தை சொல்ல, நான் விசாரிச்சுட்டு முழு விவரம் சொல்றேன் அப்படின்னு அவரும் சொல்ல, இந்த விஷயம் வந்து இப்படியே போயிட்டு இருந்துச்சு. விசாகனோட அப்பா பார்த்தீங்கன்னா வணங்காமுடி, அவரோட அண்ணன் தான் பொன்முடி, திமுகவோட விஐபி. சில வருஷங்களுக்கு முன்னாடி சூலூர் தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த இவருக்கு அந்த மாவட்டம் முழுக்கவே பெரிய செல்வாக்கு இருக்குது. இது சிவகுமாருக்கும் நல்லா தெரியும். இதை ரஜினிகிட்ட தெளிவாக சொல்லி சிவகுமார் வணங்காமுடி குடும்பத்தோட உள் விஷயங்களை தன் உறவினர்கள் மூலமாக தெளிவாக விசாரிச்சாராமா. பாசிட்டிவ் தகவல்களே கிடைச்சிதான், இதை அப்படியே ரஜினிகிட்ட பகிர்ந்திருக்காரு சிவகுமார். அதுவும் ஹாப்பியாக விறுவிறு நிச்சயதார்த்தத்தை நோக்கி இந்த விஷயம் இப்போ நகர ஆரம்பிச்சிருக்கு. கோபக்கார ஸ்ட்ரிக்ட் நம்ம செல்ஃபி சிவகுமார் வந்து என்ன சொல்வாரோ அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா செம டென்ஷன்லேயே இருந்தார். ஆனால் அது எப்படியோ நல்ல விஷயத்தில் முடிஞ்சு இப்போ கல்யாணத்தில் ஃபைனல் சிக்னல் வரைக்கும் வந்து நிற்கிது. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் தமிழ் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தமிழ் செய்தி தோழி, நன்றி, வணக்கம்.